அறுசுவையுடன் ஆரோக்கியமும் கூடிய ஸ்ரீ பூர்ண வாழைப்பு ஊறுகாய். தமிழ் திரையுலகம் நிறைய நாயகிகளை பாத்திருக்கு, குறிப்பா 80களில். அவங்கள பலருக்கும் இன்றளவும் அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. காலத்தை வென்ற அந்த 80s நாயகிகளை பத்தி தெரியாத பல விஷயங்களை உங்களுக்கு தெரிய வைக்கிறது தான் இந்த எவர்கிரீன் நாயகிகள் சீரீஸ். தமிழ் சினிமால எவர்கிரீன் பியூட்டி குயினா அது ஒன் அண்ட் ஒன்லி நதியா மட்டும்தான். அவங்களவுக்கு இளமையான இன்னொரு நடிகைய தென்னிந்திய சினிமா இதுவரைக்கும் கண்டதில்ல. தமிழ் சினிமால 80s கனவு கன்னிகள்ல முக்கிய இடம் பிடிச்ச நதியா இப்ப வரைக்கும் துள்ளலான நடிப்பாலையும் இளமை குறையாத அழகாலையும் ரசிகர்களின் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்காங்க. 80s குறைவான படங்களையே நடிச்சிருந்தாலும் கூட சும்மா ஆஹா ஓஹோன்னு கொண்டாடப்பட்டவங்க நதியா. செல்லமான அம்மாவா இப்போ ரீஎன்ட்ரிலையும் ஆக்டிவா நடிக்கிறாங்க. இயல்பான நடிப்பு, கொள்ளை கொள்ளும் அழகு, கியூட்டான டான்ஸ்னு 80s காலகட்டத்துல ரசிகர்களின் மனங்களை எல்லாம் குத்தகைக்கு எடுத்த நதியாவோட வாழ்க்கை கதையதான் இந்த காணொலியில பாக்க போறோம். நான் எப்பவும் மத்தவங்க பர்சனல் விஷயத்த தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டேன். என்னோட பர்சனல் உலகத்தையும் பிற தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன். அதனாலதான் நான் சோசியல் மீடியால கூட இல்ல, ரொம்ப எளிமையான வாழ்க்கையே வாழ ஆசைப்படுறேன். ஒழுக்கத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்படித்தான் என் மகள்களையும் நான் வளர்த்திருக்கேன். இது ஒருமுறை அவள் விகடன் பேட்டியில இப்படி பொறுப்பான இல்லத்தரசியாவும் அம்மாவாவும் பேசியிருந்த நதியாவுக்கு குடும்பம் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனாலதான் சினிமா வாய்ப்புகள் வரிசை கட்டி வீட்டு கதவை தட்டின காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் குடும்பத்துக்கான நேரம் போகதான் செலக்டிவா நடிக்கிறத தன்னோட கொள்கையாவே வச்சிருக்காங்க. நதியாவோட பூர்வீகம் கேரளா. கல்யாணத்துக்கு பிறகு இவங்க பெற்றோர் மும்பைல குடியேறிட்டாங்க. குழந்தை பருவத்துல நதியா பயங்கர சேட்டைகள் செய்யற சுட்டி குழந்தை. ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல டீச்சர் இல்லாதப்போ அவங்கள மாதிரியே மிமிக்ரி பண்றதோட குறும்பு செய்யற துருத்துருப்பான குழந்தையா நதியா இருந்திருக்காங்க. இதனால நதியா மேல அடிக்கடி புகார்கள் வரவே தன்னோட அப்பா கிட்ட செம்மத்தையே அடி வாங்கி இருக்காங்க. சினிமா மேல ஆர்வம் கொண்ட நதியா ஹிந்தி மலையாளம் காதல் கதை படங்களை அதிகமா விரும்பி பாத்திருக்காங்க. லவ் ஸ்டோரின்ற ஹிந்தி படம் ரிலீஸ் ஆனப்போ நடிகர் குமார் கௌரவோட பெரிய ரசிகையானாங்க. அந்த படத்தை மட்டும் 15 முறைக்கும் அதிகமா பார்த்ததோட குமார் கௌரவ் மாதிரியே ஸ்கூல்ல நடிச்சு காட்டி அசத்தி இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒரு சராசரி ரசிகையா செஞ்சதுதானே தவிர சினிமாவில நடிக்கிற ஆர்வம் நதியாவுக்கு அப்போ இருந்ததில்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 10th முடிச்சதும் 5 வருஷம் அப்ளைட் ஆர்ட்ஸ் கோர்ஸ்ல சேர்ந்தாங்க. அப்போ நிறைய மாடலிங் வாய்ப்புகள் வந்தும் அது எல்லாத்தையும் நதியா மறுத்துட்டாங்க. இவங்களோட அப்பாவும் மலையாள டைரக்டர் ஃபாசிலோட தம்பியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில நதியாவை பத்தி தெரிஞ்சுகிட்ட ஃபாசில் நதியாவை சினிமாவில அறிமுகப்படுத்த நினைச்சாரு. படிப்பு பாதிக்காத வகையில ஹாலிடே டைம்ல நோக்கித தூரத்தும் கண்ணும் நட்டுங்கிற மலையாள படத்துல ஹீரோயினா நடிச்சாங்க. காலேஜ் போற மாதிரி உன்னோட விருப்பம் போல டிரெஸ் மற்றும் ஆக்சசரிஸ் செலக்ட் பண்ணிக்கோ, அதுல எல்லோ கலர் மட்டும் டாமினேட்டா இருக்கட்டும்னு சொல்லிருக்காரு ஃபாசில். மும்பைல லோக்கல் பஜார்ல தான் தனக்கான ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கி அந்த படத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ முன்னணி ஹீரோவா வளர்ந்துகிட்டு இருந்த மோகன்லால் கூட போட்டி போட்டு நடிச்ச நதியாவோட உண்மையான குணமும் அந்த படத்துல வர குறும்பத்தனமான கேரக்டரும் ஒண்ணுதான். ஆனாலும் பொறுப்பா அந்த படத்துல நடிச்சு கொடுத்திருக்காங்க. ஜரீனா மொய்துங்கிற இவங்களோட ஒரிஜினல் பேரை நதியான்னு மாத்தினாரு டைரக்டர் ஃபாசில். அந்த முதல் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதும் மும்பைக்கு படிக்க போயிட்டாங்க. அந்த படம் பெரிய ஹிட் ஆகவே நிறைய மலையாள பட வாய்ப்புகள் நதியாவுக்கு வந்திருக்கு. நோக்கித தூரத்து கண்ணும் நட்டு படத்தை பூவே பூச்சூடவாங்கிற பேர்ல தமிழ்ல ரீமேக் செஞ்ச ஃபாசில் இதுலயும் நதியாவையே ஹீரோயினாக்கி தமிழையும் அறிமுகப்படுத்தினாரு. மலையாளத்துல பாட்டி ரோல்ல நடிச்ச பத்மினி கூட தமிழ்லையும் பாசமாவும் அதே சமயம் பயம் இல்லாமலும் பழகி நடிச்சிருக்காங்க. அப்போ நதியாவுக்கு தமிழ் சுத்தமா தெரியாது. அதனாலயே டயலாக் பேச சிரமப்பட்டு 16 டேக் எல்லாம் எடுத்திருக்காங்க. அப்படியான நேரங்கள்ல நதியாவுக்கு பிரேக் கொடுத்து செட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் சுத்திட்டு வா, அப்புறமா ஷூட் பண்ணலாம்னு ஊக்கம் கொடுத்திருக்காரு ஃபாசில். ஒரு கட்டத்துல தமிழ் கத்துக்க நதியாவுக்கு ஒரு டீச்சரை ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க. பத்மினியும் நதியாவுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கவே பூவே பூச்சுடவா படம் பெரிய ஹிட் ஆனதோட நதியா தமிழ்நாட்டிலயும் பாட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானாங்க. கிராமத்து பெண், அமுத முகம், உடவை, தலை நிறைய மல்லிகை பூன்னு காட்டப்பட்ட அப்போதைய ஹீரோயின்களுக்கு மத்தியில சுந்தரி கேரக்டர் ரொம்ப ஸ்டைலாவும் மாடர்னாவும் இருந்துச்சு. பிறகு நிறைய பட வாய்ப்புகள் குவியவே தானே கதைகளை கேட்டு படங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. சுந்தரி கேரக்டர் மாதிரியான ரோல்களையே அதிகம் நடிச்சாங்க. டிஷர்ட், ஜீன்ஸ், சல்வார்னு மாடர்ன் உடைகள், போனி டெயில், டாப் கொண்டேன்னு வித வித ஹேர் ஸ்டைல், பிளாஸ்டிக் கம்மல், வளையல்,
பூக்கள்னு கலர்ஃபுல் ஆக்சசரிஸ்னு ஆன் ஸ்கிரீன்ல தன்னோட லுக் தனித்துவமா இருக்கும்படி பார்த்து பார்த்து தேர்வு செய்தாங்க. அந்த தாக்கத்துல நதியா கொண்டை, நதியா கமல்ல எங்க பார்த்தாலும் நதியா மயமாக ரசிகர்களும் அமோக வரவேற்பு கொடுத்தாங்க. 2.5 வருஷங்களை படிச்ச நிலையில படிப்ப பாதியிலேயே நிறுத்த வேண்டிய அளவுக்கு சினிமாவில பிஸி ஆனாங்க. அப்போதைய டாப் ஹீரோக்கள் பலரோடும் ஜோடியா நடிச்சவங்களுக்கு அன்புள்ள அப்பா படத்துல சிவாஜிக்கு மகளா நடிச்சது பெருமித அனுபவம். ராஜாதி ராஜாவில ரஜினிக்கே பாடம் எடுத்த நதியாவுக்கு கால்ஷீட் பிரச்சனையால விக்ரம் படத்துல கமல் கூட நடிக்க முடியாம போனதுல பெரிய வருத்தமும் கூட. எப்பவுமே சினிமா நட்சத்திரங்களையும் கிசு கிசு செய்திகளையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்பவுமே நதியா இடம் கொடுத்ததே இல்ல. இது பத்தி ஒருமுறை விகடன் பேட்டியில சொன்னவங்க, 80s கமிட் ஆன படங்கள்ல சின்சியரா நடிச்சேன், ஷூட்டிங் நேரத்துல என் அப்பா என் கூடவே வருவாரு, நதியா ரோஜாப்பூ மாதிரினா அவங்க அப்பா தான் முள் போல பாதுகாப்புன்னு அப்போ அதிகம் பேசினாங்க. ஷூட்டிங் இல்லாம ஒரு நாள் பிரேக் கிடைச்சாலும் உடனே மும்பைல இருக்க எங்க வீட்டுக்கு போயிடுவேன், இதனால என்ன பத்தின எந்த ஒரு கிசு கிசு செய்தியையும் நான் கேள்விப்படல. சினிமால என்ட்ரி ஆகும் போதே நோ கிளாமர் ரோல்னு உறுதியா இருந்த அந்த உறுதியா கடைபிடிச்சேன்னு தன் மீதான பாசிட்டிவ் இமேஜுக்கான காரணத்தை சொல்லி இருக்காங்க நதியா. நதியாவோட சினிமா கரியர் மட்டும் இல்ல, லவ் மேரேஜ் கதையும் ரொம்பவே சுவாரஸ்யமானதுதான். இவங்களோட கணவர் சிரிஷ் காட்போல் மும்பைக்காரர், காமன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட பழக்கம் காதலா மலர்ந்திருக்கு. அந்த நேரத்துலதான் முன்னணி ஹீரோயினா புகழோட உச்சத்துல இருந்த நதியாவோட சினிமா பயணத்துக்கு அவர் ரொம்பவே ஊக்கம் கொடுத்திருக்காரு. காதலருக்காக நதியா நிறைய லவ் லெட்டர்களை அனுப்பியிருக்காங்க. லவ் மேரேஜ்க்காக ரெண்டு பேருமே அவளோட காத்திருந்தாங்க. இந்த விஷயம் நதியா வீட்டுக்கு தெரிய வரவே கொஞ்சம் எதிர்ப்பு எழுந்திருக்கு. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது சிரிஷ் கூட தான் அப்படின்னு நதியா தீர்க்கமா சொல்லிருக்காங்க. 2 வீட்டார் சம்மதத்தோட இவங்க கல்யாணமும் நல்லபடியா நடந்துச்சு. வீட்ல இருந்தப்பவே திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களேன்னு சினிமா துறையில பலரும் நதியா கிட்ட அதிர்ச்சியோட கேட்டிருக்காங்க. ஆனா ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி ராஜகுமாரன் உட்பட 3 படங்கள்ல மட்டும் நடிச்சு கொடுத்துட்டு கணவரோட அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க. அதன் பிறகுதான் நடிகையா தன்னோட புகழ உணர்ந்திருக்காங்க. ஆனாலும் 16 வருஷங்களா தேடி வந்த பட வாய்ப்புகளை தவிர்த்த நதியா கணவரை தினமும் ஆபீஸ்ல பிக்கப் அண்ட் டிராப் செய்யறது, இந்திய மரபுப்படி தன் மகள்களை வளர்க்கறதுன்னு பக்கா ஹோம் மேக்கரா சந்தோஷமா இருந்திருக்காங்க. கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் என்ற ஒரு கோர்ஸையும் படிச்சாங்க. இந்த நிலையிலதான் எம் குமரன் படத்துல நதியாவை நடிக்க கேட்கிற விஷயமா இயக்குனர் மோகன் ராஜா நேர்ல போயிருக்காரு. அவர் பார்வையில நதியா ரொம்பவே இளமையா தெரிஞ்சிருக்காங்க போல. நதியா மேடமோட தங்கச்சியா நீங்க, ஹட அவங்கள மாதிரியே இருக்கீங்கன்னு அவர் கேட்க நதியா ரொம்ப நேரமா சிரிச்சிருக்காங்க. பிறகு நதியாவை ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணிதான் அந்த படத்துல ரீஎன்ட்ரி கொடுக்க வச்சிருக்காரு மோகன். இப்படி ஒரு அம்மா நமக்கும் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம எல்லாரையும் ஏங்க வைக்கிற மாதிரி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமில ஃப்ரெண்ட்லியான மதரா தூள் கிளப்பி இருப்பாங்க. அந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து தாமிரபரணி, சண்டைன்னு செலக்டிவான படங்கள்ல மட்டும் நடிச்சாங்க. த்ரிஷயம் படத்தோட தெலுங்கு ரீமேக்ல போலீஸ் ரோல்லையும் மிரட்டி இருப்பாங்க. நதியாவுக்கு சினிமா நடிப்புங்கிறது பார்ட் டைம் வேலை மாதிரிதான், ஃபேமிலி ரோல் தான் இவங்களுக்கு முதன்மையானது. நதியாவோட பெரிய பொண்ணு சனம் அமெரிக்கால வேலை செய்யறாங்க, அதே நாட்டுல 2வது பொண்ணு ஜனா காலேஜ் படிக்கிறாங்க. மும்பைல தன் கணவரோட நதியா ஹாப்பியா இருக்காங்க. உள்ளத்துல இருக்க மகிழ்ச்சிய அப்படியே வெளியிலையும் பிரதிபலிக்கிறதாலதான் என்னவோ இன்னும் இளமையாவே இருக்காங்க போல. அதனாலதான் சினிமா அனுபவங்களை விடவும் கடந்த 37 வருஷங்கள்ல பியூட்டி சீக்ரெட் கேள்விகளே நதியா கிட்ட பல தரப்பினராலும் அதிகம் கேட்கப்பட்டிருக்கு. ஃபேஷன்ல ஆர்வம் கொண்ட நதியாவுக்கு இது தொடர்பா சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஸ்கூல் டேஸ்ல நதியாவுக்கு அவங்க அம்மா தான் ஜடப்பினி விடுவாங்க. அப்போ 1-2 முடி வெளியே நீட்டிட்டு இருந்தாலும் கூட ஜடைய அவிழ்த்து மறுபடியும் பின்னிவிட சொல்வாங்களாம். இதனாலேயே நதியா ஸ்கூல் போக லேட் ஆகும். அடிக்கடி இதே போல நடக்கவே இவங்களோட அம்மா ஒரு நாள் கடுப்பாகி நதியாவோட முடிய வெட்டி விடவே ரொம்ப அழுத நதியாவுக்கு அதுக்கப்புறம் தான் ஃபேஷன் ஆர்வம் அதிகமாயிருக்கு. தன்னோட பியூட்டி சீக்ரெட் பத்தி அவள் விகடன் பேட்டியில சொன்ன நதியா, என் பெற்றோரின் மரபணு, நேரத்திற்கு சரியான சாப்பாடு, உடற்பயிற்சி, பிடிச்ச விஷயங்கள்ல கவனம் செலுத்துற ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் தான் முக்கியமான காரணங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான அழகுங்கிறது மனச பொறுத்தது. என் கணவர்
நல்லா சம்பாதிக்கிறார். எதிர்கால வாழ்க்கைக்கு ஓரளவுக்கு சேமிச்சு வச்சிருக்கிறதால நாளைக்கான வாழ்க்கைய பத்தி இன்னைக்கு யோசிக்க மாட்டேன். அதனால கவலை இல்லாத வாழ்க்கையும் என்னோட இளமைக்கு காரணமா இருக்கலாம்னு கூலா சொல்றாங்க நதியா. சமீப காலங்கள்ல ஆக்டிவா நடிக்க ஆரம்பிச்சிருக்க நதியாவுக்கு பணம் புகழ் சம்பாதிக்கிறதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. கிடைக்கிற ஓய்வு நேரத்துல மனசுக்கு பிடிச்ச படங்கள்ல மட்டும் நடிக்கிற முடிவுல இப்ப வரைக்கும் உறுதியா இருக்கேன். கடந்த சில வருஷங்களாவே நல்ல கதைகள் வருது, சோ ஹாப்பியா நடிக்கிறேன். முதல் இன்னிங்ஸ்ல வெறும் 4 வருஷங்கள் தான் நடிச்சேன், இப்பவும் செலக்டிவா மட்டும் தான் நடிக்கிறேன். இத்தனை வருஷங்களா ரசிகர்கள் எனக்கு கொடுக்கிற அன்புக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. ஆனாலும் எல்லோருக்கும் அளவு கடந்த நன்றின்னு சமீபத்திய விகடன் பேட்டில அடக்கமா சொல்லியிருந்தாங்க. காலங்கள் கடந்தும் பேசப்படும் நடிகைகள்ல நதியா எப்பவுமே ஆச்சரியமான, அதே சமயம் ஒரு அழகான குறிஞ்சி பூதான். Shri Purna Banana Health Mix, 100% natural. A complete food for a perfect breakfast.